ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன சிவன் கண் கூடை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 1.5 கட்டு வச்சு இதே மாதிரி லஞ்ச் கூட போட்டிருக்கேன். அந்த கூடையவே சின்னதாக போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த சின்ன சிவன் கண் கூட போட்டிருக்கேன். இது கொலு டைமில் நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த சின்ன சிவன் கண் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒயர் அளந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4 நாலு அடியில் 15 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிவன் கண் எப்படி போடுறதுன்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு ஒயர் கட் பண்ண ஒயர் எடுத்து மடிச்சிக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். அதே கலர் ஒயரே எடுத்துக்கோங்க. எந்த ஒயர் கட் பண்ணிங்களோ அதே கலரே எடுத்துக்கோங்க. 1.75 அடி இந்த மாதிரி அளந்து மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அந்த இடது கை பக்கம் இருக்கிற மடித்து வச்சுருந்தோம்ல கட் பண்ண ஒயர், அதில் இதை மாட்டிட்டு அடியில் கீழ்ப்பக்கமாக உள்ள ஒயரை எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி இந்த சைடும் கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு மேலேயும் டைட் பண்ணிட்டீங்கன்னா பேசிக் நாட் வந்துடும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சரியாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.75 அடி இருக்கும் இடது கை பக்கம் இருக்கிறது. வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கணும். அவ்வளோதான், இது பேசிக் நாட். சாதாரணமாக நம்ம போடுறது தான். இப்போது அடுத்து சிவன் கண் நாட் போடலாம். அதுக்கு கட் பண்ணி வச்ச ஒயர் எடுத்து இப்படி மடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த ரன்னிங் ஒயருக்கும் அடியில் இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பாருங்கள், இப்படி கையில் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி பாருங்களேன், இசட் மாதிரி மேலே வந்திருக்கும். அந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி மடிச்சிக்கிட்டு அந்த லூப்புக்குள்ளார விடுங்க. ஹோல்ஸ்குள்ளார விட்டு அப்படி கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும். இப்போது அந்த ஒயர் கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயர் பாருங்கள், இடது கை பக்கமாக எடுக்கணும். அந்த வலது கை பக்கமாக எடுக்கக்கூடாது. அந்த கீழே தொங்குகிற ஒயரில் அடியில் உள்ள ஒயரை நீங்கள் இடது கை பக்கமாக, அந்த வலது கை பக்கம் எடுக்காமல் இடது கை பக்கமாக எடுத்து அந்த இசட் மாதிரி மடித்து விட்டுருந்தோம்ல அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு எல்லா பக்கமும் டைட்டாக இழுத்திங்கனாக்க உங்களுக்கு சிவன் கண் நாட் வந்துடும். அதாவது பேசிங் நாட் போடுறதுக்கு ஆப்போசிட்டாக இதை அப்படியே ரிவர்ஸில் போடுற மாதிரி போடுவோம். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ கீழே இருந்து மேலே தள்ளி விட்டு அந்த ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஒயர் கட் பண்ணி வச்ச 3வது ஒயர் எடுத்திருக்கேன். அதை அந்த மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அதில் இதை மாட்டி சாதா முடித்து போட்டுக்கோங்க. பேசிக் நாட், நார்மல் நாட் போட்டாச்சு. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு சாதா முடிச்சின்னா ஒரு சிவன் கண் நாட் போடணும். இப்போது அடுத்தது சிவன் கண் போடணும். பாருங்கள், கீழே வச்சுக்கணும். இந்த ஒயர் இந்த பக்கமாக தான் இருக்கணும். பாருங்கள், அடியில் வர ஒயர் வந்து கீழே அந்த பக்கம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஈஸியாக சொல்லியிருக்கேன் பாருங்கள், எப்படி மடித்து காமிச்சிருக்கேன். அப்படி கையை வச்சு காட்டுறேன் பாருங்களேன், அது எப்படி இப்படி மடிஞ்சு அப்படி மேலே போகுதுன்னு பாருங்கள். இசட் மாதிரி போகுது உங்களுக்கு. இது மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுருங்க. அதை மடித்ததை விட்டுட்டு கீழே இருந்து அந்த ஒயரை அந்த இடது கை பக்கமாக உள்பக்கத்துலேருந்து எடுக்கிற மாதிரி எடுங்க. எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்கன்னா அந்த ஒயர் வந்து பக்கம் பக்கமாக வந்துடும். அந்த நார்மல் நாட் போட்டப்போ இருந்துச்சுல அந்த மேலே போகிற ஒயர், அது பக்கத்தில் இந்த ஒயரும் வந்துடும். அந்த மாதிரி வரத்துக்காக தான் அந்த மாதிரி போடுறோம். அதுதான் சிவன் கண் முடிச்சின்னு நம்ம சொல்கிறது. இப்போது அடுத்தது நார்மல் நாட் போடணும். அடுத்த ஒயர் எடுத்தாச்சு. ஒரு சிவன் கண் முடிச்சு போட்டால் அதுக்கு அடுத்தது நார்மல் முடிச்சு போடணும். சாதா முடிச்சு போடணும், அடுத்தது சிவன் கண் முடிச்சு போடணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஒயரை. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு லைன் நீங்கள் ஒயர்லாம் சேர்க்கும்போது மட்டும்
செக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது சிவன் கண்ணாட் போடுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் போட போட உங்களுக்கு பழகிடும். கடகடன்னு நீங்கள் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது சின்ன பிட்டு ஒயராக எடுத்து நீங்கள் போட்டு கற்றுக்கோங்க. இது சின்ன கூடை தான், நீங்கள் போட்டு பார்க்கலாம். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கம்மியாகவும் கீழே அதிகமாகவும் இருந்ததுனால அந்த ஒயரை மேலே தள்ளி விட்டு நான் சரி பண்ணிக்கிட்டேன். இப்போது அடுத்தது இப்படி ஒரு ஒரு ஒயராக நீங்கள் எடுத்து போடணும். இப்போது சாதா நாட் போடுறேன். நிறைய மினி பேஸ்கெட்ஸு, சின்ன சின்ன கூடைகள் நிறைய போட்டிருக்கேன் நான், அதை பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பேஸ்கெட் போடுங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் கூட போடலாம். அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஒரு ரோல் கூட போடுங்க, அதுக்கு அடுத்தது ஒன்றரை கட்டு, அடுத்து ரெண்டு கட்டு, அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போடலாம். பாருங்கள் இப்போ இது மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கையில் பாருங்கள் ஈஸியாக அதுக்குள்ளார விட்டுடலாம் அந்த மாதிரி மடித்து. இப்போ பாருங்கள் எந்த பக்கமாக நான் எடுத்து விடுறேன்றதையும் கவனமாக பாருங்கள். அடியில் இருக்கிற ஒயரை எடுத்து உள்பக்கத்துலேருந்து பாருங்கள் அந்த இடது கை பக்கமாக எடுத்து விடுறோம். இந்த ரன்னிங் ஒயர் பக்கமும் விடலை. மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒயராக அப்படி வந்திருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்கள் ரெண்டு ரெண்டாக வந்திருக்கு, இந்த மாதிரி வரணும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சாதா முடிச்சு ஒரு சிவன்கண் முடிச்சு அந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு சாதாவில் ஆரம்பித்தோம், லாஸ்ட்லேயும் சாதாவில் முடிஞ்சிருக்கு. சைடில் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அந்த 1.5 அடி அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பித்தோம், சாதா முடிச்சில் ஆரம்பித்தோம், இப்போ சிவன்கண்ணில் ஆரம்பிக்கணும். ஒரு லைன் இது மாதிரி ஆரம்பித்தோம்னா அடுத்த லைன் சிவன்கண் நாட்டில் ஆரம்பிக்கணும். நான் எப்படி உயரம் மடிச்சிருக்கேன் பாருங்கள், இடது கை பக்கத்தில் எடுத்து இப்படி மடித்து பிடிச்சிக்கணும். இப்போது இந்த சைடில் அளந்து இந்த ஒயரை வச்சுக்கோங்க, ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத. இதை பாருங்கள் அந்த இசட் மாதிரி இப்படி மடித்து எப்படி மடிக்கிறேன் பாருங்கள், இப்படி மடித்து காட்டியிருக்கேன். இப்போ மடித்ததை அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்திருக்கணும் மடித்தது. இப்போ அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு கையை அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே போகுதில் அந்த ஒயர் மடித்து வச்சுருந்தோமே அந்த ஒயரை எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. விட்டு மேலே இழுத்துட்டு சைட்லேயும் இழுத்திங்கன்னா, ரன்னிங் ஒயரையும் இழுத்திங்கன்னா சிவன்கண் நாட் இப்போ வந்துடும். முன்னாடி ஒயர் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும் போது சாதா முடிச்சு ஆரம்பித்தோம், அதனால் அடுத்த லைன் ரெண்டாவது லைனு சிவன்கண் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த ஒயர் பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் சைடுலேயும் வந்திருக்கும். இப்போது அடுத்த நாட் என்ன பண்ணணும், சாதா முடிச்சு போடணும், பேசிக் நாட் போடணும். இப்போ பாருங்கள் அது சைடில் ரெண்டு ஒயர் ஒன்றா வந்துச்சு, அதனால் மேலே தனியாக வந்திருக்கு. ஏன்னா அப்படி தானே நம்ம போட்டிருக்கோம், அடுத்த லைன் அப்படி வந்துடும் கரெக்டாக. இப்போது அடுத்து சிவன்கண் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. மேலே போகிறத இந்த பக்கமாக மடித்தாச்சு, இடது கை பக்கம் மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடித்து அதுக்குள்ளார விடணும். விட்டுட்டு அவங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும், லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த லூப்குள்ளார கீழே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுக்கணும். இழுத்தாக்க சிவன் கண்ணாட்டு வந்துடும். அடுத்தது சாதா முடிச்சு. நான் ஏற்கனவே சிவன்கண் கூட ரெண்டு போட்டிருக்கேன், அதில் வந்து ரெண்டு வீடியோ மூணு வீடியோவாக பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ப்ளூ கலரும் ஒரு ஆரஞ்சு கலரும் கலந்தது ஒரு கூடை ஃபஸ்ட்டு நான் போட்டேன். அதை பார்த்துட்டு அந்த கூடைக்கும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நாலு சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி போட்டு காட்டுங்க அப்படின்னு. அதனால தான் இந்த மாதிரி போட்டு காமிச்சேன், அதில் சைடில் ஆரஞ்சு வர மாதிரி இருக்கும், அதனால் அந்த மாதிரி கேட்டாங்க. இப்போது அதை பார்த்துட்டு இன்னொரு சிஸ்டர் இந்த மாதிரி சின்னது போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இப்போ சின்னது போட்டு காட்டுறேன். இப்போ இந்த அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுக்கோங்க, அதுதான் நடு லைன். நமக்கு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அது நடு லைன். இப்போது அளந்து கட் பண்ணி விட்டுருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு ஒரு நார்மல் நாட் போட்டால் ஒரு சிவன் கண் நாட் போடணும். இப்போ வந்து அடுத்த லைன் மூணாவது லைன் வந்து என்ன பண்ணணும், சிவன் கண் போட்டாச்சு, அதனால் இப்போது நார்மல் நாட் போடணும்.
ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டோம் ஆரம்பிக்கும் போது, அடுத்தது சிவன் கண் ஆரம்பித்தோம், இப்போது சாதா ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே சாதா பாருங்கள், அந்த ஒயர் தனியாக இருக்கும், இந்த பக்கம் ரெண்டு இருக்கும், அது தனியாக இருக்கும். இப்போ அடுத்த லைன் வந்து அடுத்த பூ எப்படி போடணும், சிவன் கண்ணில் போடணும். இப்போது மேலே போகிறத பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க, இடது கை பக்கமாக மடிங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் பாருங்கள் இப்படி மேலே இருக்குது, இதை பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு, இந்த மாதிரி மடித்து விடுங்க. இழுத்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார கீழே இருக்கிற ஒயரை மேலே அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு டைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அது பக்கம் பக்கமாக பாருங்கள் வந்துருச்சு, கண்ணு மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு கோடு இப்படி நீட்டமாக இருந்துச்சுன்னா மேலே நீட்டமாக சைடில் ஒன்று போகும், அந்த மாதிரி இருக்கும் கேப்பு உங்களுக்கு. அந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில் வர கேப்பு வந்து உங்களுக்கு அப்படி தெரியும். இதே மாதிரியே ஒரு சாதா முடிச்சு ஒரு சிவன் கண் முடிச்சு அந்த மாதிரி சேர்த்து போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல ஆரம்பித்த ஒயர், ஜாயின் பண்ண ஒயருக்கும் மேலே இப்போ நாலாவது லைன் வருது. ஆனால் அந்த முடிச்சு போட்ட லைனை வந்து நீங்கள் கணக்கில் வைக்கலனாக்க அது மூணாவது லைனாக இருக்கும். இப்போது சிவன் கண் நாட்டில் ஆரம்பிக்கிறோம். போட போட உங்களுக்கு பழகிரும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதையும் இந்த லைன் அப்படியே போட்டுகிட்டே வாங்க, லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த முடிச்சு போட்டதுலேருந்து மூணு லைன், முடிச்சு போட்டது இல்லாமல் ஒயர் ஜாயின் பண்ணோம்ல 15 ஒயர், அந்த இல்லாமல் மூணு லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த முடிச்சு போட்டது சென்டர் நடு லைன், அது அந்த நடு லைன் இல்லாமல் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு போடணும். இப்போ என்ன பண்ணணும், சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து சிவன் கண் நாட்ட ஆரம்பிக்கணும் அந்த பக்கம். ஏன்னா நம்ம அந்த நடு லைன் வந்து சாதாவில் ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ இதை சிவன் கண் முடிச்சில் போடுங்க. சிவன் கண் இப்போ ஒரு நாட் போட்டாச்சு, அடுத்தது சாதா முடிச்சு போடுங்க. இதே மாதிரியே மூணு லைன் போட்டுருங்க, நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த பக்கம் மூணு போட்டோம்ல அதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த நடுப்புற முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த லைன்லேருந்து அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு போட்டாச்சு, மொத்தம் ஏழு லைன் நம்ம பேஸ் போட்டிருக்கோம். அடிபாகம் ஏழு லைன் போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள், ரெண்டு ரெண்டு ஒயராக இல்லாமல் ஒரு ஒரு ஒயர் இருக்கும், அதனால் அந்த இடத்துலலாம் நம்ம பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது, மீதியெல்லாம் பாருங்களேன் ரெண்டு ரெண்டாக இருக்கா. அதே மாதிரி இந்த சைடு இந்த சைட்லேயும் பாருங்கள் ஒரு ஒயர் பாருங்கள் தனியாக இருக்குது, மீதியெல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்குது அந்த ஆரம். அதே மாதிரி கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஒயர் இந்த பக்கம் பார்த்து ஒன்று இருக்குது, மீதியெல்லாம் ரெண்டு ரெண்டாக வருது. இந்த சைட்லேயும் ரெண்டு ரெண்டாக இருக்குது, இந்த இடத்துல மட்டும் ஒன்று ஒன்று இருக்குது. பாருங்கள் அது எடுத்து காட்டுறேன், அந்த நாலு ஒயரும் ஒன்று ஒன்றா இருக்குது இல்லையா. அந்த ஒன்று ஒன்றா இருந்தால் நமக்கு மேலே போடும்போது அந்த சிவன் கண் வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம், அதுக்கு மேலே போகிற ஒயரை அளந்து கீழே பாருங்கள் சொருகிற அளவுக்கு அவ்வளோ ஒயர் விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அந்த ஒத்தையாக இருக்கிற ஒயர் அளவு அளந்து அதை விட கீழே வரைக்கும் சொருகிறதுக்கு அளந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம உள்ளார சொருகிட்டு பார்க்கும்போது சரியாக இருக்கும் மேலே வரத்துக்கு. இப்போது அந்த பள்ளமாக இருக்கிற பகுதி பாருங்கள், அதை தான் சொருகணும். ஏன்னா மேலே இருக்கிற ஒயர் மாதிரியே நமக்கு இந்த ஒயரையும் தெரியணும். அப்போது மேலே வளவள பகுதி நமக்கு அங்கே வெளிப்பக்கம் தெரியணும் கூட போடுறதுக்கு. அப்போது இங்கே சொருகும்போது அந்த பள்ளமாக இருக்கிறது மேலே தெரிகிற மாதிரி பாருங்கள் சொருகணும். உள்ளார இழுத்து சொருகி விட்டுருங்க. ஒரு அஞ்சாறு நாட்டாவது சொருகிடணும் முடிச்சு வரைக்கும். அது மேலே அந்த ஒயர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அளவுக்கு சரியாக இருக்குதானும் பார்த்துக்கணும் இழுத்து. இப்போ பாருங்கள் அந்த மேலே போகிற ஒயர் அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க.
அதனால தான் அந்த மேலே போகிற உயரளவு அளந்து அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ண சொன்னேன். இப்போ இந்த ஒரு பக்கம் சொருகியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், ஒத்தையாக அந்த ஒயர் மட்டும் ஒரு ஒயராக இருக்குது. இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு இருக்குது. அந்த சைடு மட்டும் ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஒயருக்கு அந்த சைடில் போகிற ஒரு ஒயர் அளவு அளந்து சொருகிற அளவுக்கு பாருங்கள், அந்த கீழே இருந்த அளவுக்கு சொருகணும். அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஒரு ஒயராக போகுதில்ல அந்த நாட்லேயே அதிலிருந்து சொருகி கீழே உங்களுக்கு எந்த சைடு போகுதோ அந்த சைடு சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த மேலே போகிற ஒயர் மாதிரியே நமக்கு இந்த ஒயரும் தெரியணும். அதுக்காக சொருகும்போது அந்த ரஃப்பாக இருக்கும்ல பள்ளம் பகுதி, அது நமக்கு மேலே பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சொருகும்போது இந்த மாதிரி நீங்கள் அந்த சிவன் கண்ணுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி போட்டாக்க தான் சரியாக வரும். இது ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். கூட பின்னிக்கிட்டே வரும்போது நம்ம இடையில சொன்னாக்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாது. இப்போ இது நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போது இந்த சைடும் பாருங்கள், இந்த ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே இப்படி சொருகிட்டோம்னா ரொம்ப ஈஸி பாருங்கள். இந்த மாதிரி அளந்துட்டு சொருகிற அளவுக்கு கீழே வரைக்கும் வச்சு நான் கட் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் சொருகிட்டோம். இப்போ இது மூணாவது சைடு சொருகிறோம். அந்த ஒரு ஒயராக போகுதில்ல அதே டைரக்ஷனில் இந்த ஒயரும் இருக்கணும். அது மாதிரி சுருகிக்கோங்க. மேலே நீங்கள் கூட வளர்ந்து போடுறதுக்கு முன்னாடி இதை சுருகிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிங்கன்னா இடையில நீங்கள் நிற்காமல் நீங்கள் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மேலே போட்டுக்கிட்டு வரும்போது இடையில இடையில நிப்பாட்டி நம்ம அதை கட் பண்ணி சுருகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்து சுருகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடும் அதே மாதிரி அளந்து சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி சொருகுங்க. நான் ஒன்று மட்டும் சொருகிட்டு கூட உங்கள்கிட்ட சொல்லாமல் விடலாம், காட்டாமல் கூட விடலாம். ஆனால் உங்களுக்கு அது புரியாது இல்லையா, அதனால தான் நான் நாலு பக்கமும் அந்த மாதிரி கட் பண்ணி சொருகிறத காமிச்சிட்ருக்கேன். நாலு பக்கமுமே அந்த ஒரு ஒரு ஒயராக இருக்குல்ல அங்கே சொருகிருங்க. நீங்கள் நவராத்திரி சமயத்துலலாம் இது மாதிரி போட்டு நீங்கள் விற்கலாம், கொலுவுக்கெலாம் கொடுக்கறதுக்கு. இல்லை நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கே நம்ம வச்சு கொடுக்கலாம். நிறைய மினி பேஸ்கெட்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். நார்மல் நாட்டிலையும் போட்டிருக்கேன். இப்போ அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை அவுத்து விட்டுட்டேன் நான். இப்போ மேலே போடுறதுக்கு நான் வெள்ளை கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு விட்டு அதையும் மடிச்சிக்கணும். ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது நாட்டில் நான் ஆரம்பிக்கிறேன். சாதா முடிச்சிலேருந்து நீங்கள் போடுற மாதிரி ஆரம்பிங்க. பேசிக் நாட் போட்டாச்சு, நார்மல் நாட்டை அந்த மூணாவது முடிச்சிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அடுத்து சிவன் கண் முடிச்சு போடுறேன். அது பாருங்கள் எப்படி போடுறேன்னு. அதை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து விடுங்க. அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்துருங்க. இப்போது அந்த மேலே போகிற ஒயர் பாருங்கள் பக்கம் பக்கமாக இருக்கும். அடுத்தது சாதா முடிச்சு. இப்போது சிவன் கண்ணாட்டு, ஒரு சாதா முடிச்சு ஒரு சிவன் கண் முடிச்சு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இந்த கூடைக்கு அந்த சாதா முடிச்சு உள்ள கூடை இருக்குல்ல பேசிக் நாட் கூட, அது கேப் கொஞ்சம் சதுரம் சதுரமாக தெரியும். இந்த சிவன் கண் வந்து நெருக்கமாக இருக்கும். சிவன் கண் கூடைக்கும் அதுக்கும் அதுதான் நமக்கு வித்தியாசம். கேப்பு வந்து சின்னதாக இருக்கும் கூடை பின்னிட்டு வரும்போது. இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துட்டேன். அந்த ஒயர் சொருகணும்ல அந்த இடம் வந்துருச்சு. இப்போ ஒரு இடத்துலையே ரெண்டு ஒயர் போகிற மாதிரி இருக்கும் அந்த சைடில். அந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக போடணும். இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சிவன் கண் தான் வருது, அதனால் சிவன் கண் முடித்து போட்டுருங்க. ஒரு ஒயரில், ஒரு ஒயரில் சிவன் கண் முடித்து போட்டுட்டு அடுத்த ஒயரு சாதா முடித்து போடுங்க. இதில் இந்த கார்னர் திருப்புறது, மூளை திருப்புறதுன்னு போல் அது எல்லாமே இதே தான்.
இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த சிவன்கண் போட்டதுக்கப்புறம் அது தனியாக இருக்கிற மாதிரி தான் இப்படி விரிஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அதுக்கப்புறம் அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். பாருங்கள் அப்படி தான் இருக்கும். இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா அது சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையை நம்ம விடும்போது அது தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போது இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. நாலு கார்னர்லேயுமே அதே மாதிரி தான் வரும். ஒரு இதுலேயே நம்ம இன்னொரு ஒயரும் சொருவிருப்போம். அந்த ஒன்றா போனதுக்கு ஒரு ஒயராக தனியாக இருந்ததுக்கு அந்த இடத்துல வரும்போது ஒரு சிவன்கண் நாட்டும் ஒரு சாதா முடிச்சியும் வந்துடும். உங்களுக்கு பாருங்கள் இந்த கார்னர் வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது கார்னர் வந்துட்டோம், மூளை வந்துட்டோம். இது பாருங்கள் ரெண்டாக இருக்குது. அது சாதா முடிச்சு போட்டு ஒரு ஒயராக இருக்குது. அப்போது இந்த இடத்துல சிவன்கண் முடிச்சு வரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஒயர் ஒன்றா இருக்குது சைடில். அப்போது அடுத்தது சிவன்கண் நாட் போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது சாதா பேசிக் நாட் போடுங்க. இதே மாதிரி மற்ற ரெண்டு கார்னர் இன்னும் ரெண்டு கார்னர் ரெண்டு மூளை திருப்பிட்டோம். அடுத்த ரெண்டு மூளையும் அதே மாதிரி திருப்புங்க. ஒரு சாதா முடிச்சு போட்டால் ஒரு சிவன்கண், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வரிசையாக போட்டுட்டு வந்தாவே உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். அந்த இடத்துல பாருங்கள் அப்படி விரிஞ்ச மாதிரி இருக்குது. அதை தான் வச்சு காட்டுறேன் அந்த கார்னர் திருப்பினதுனால. ஆனால் அது சேர்ந்து தான் இருக்கும். அடுத்த லைன் போடும்போது அது சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ இதே மாதிரியே இனிமே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடுறேன். வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஆரம்பித்த இடம் வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அந்த கார்னரும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சேர்த்து இப்படி இழுத்து பிடிச்சோம்னா பாருங்கள் இப்படி ஒன்றா தெரியும். அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு அது நெருங்கி வந்துடும். அந்த கார்னர் திருப்பினதுனால அப்படி தெரியும். எல்லா பக்கமும் பாருங்கள் நாலு சைடும் அப்படி இருக்கும். அப்புறம் கையில் அப்படி அமுத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரெண்டு ஒயரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது விரிஞ்சி தனித்தனியாக நிற்கிதே அப்படின்னு பயப்படாதீங்க. பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு. அப்போ அந்த நடுப்புற இருக்கிறது அப்படி விரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதை அப்படி சேர்த்து வச்சா அதுவும் ரெண்டாக தெரியும். அவ்வளோதான். அது அடுத்த லைன் நீங்கள் இப்போ போடுவீங்கள்ல அப்போ தெரிஞ்சிடும். இப்போது அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அதை உள்ளார சொருகி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்கும் போது அந்த வெள்ளை கலர் ஒயரை அப்படியே அடுத்த லைனில் கீழே ரெண்டாவது லைன் போகும்ல அந்த லைன் அந்த கருப்பு அதுலேருந்து சொருகிருங்க. அடி போட்டிருந்தோம்ல அதில் சொருகிருங்க. அந்த லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. இந்த சிவன்கண் கூடைக்கு வந்து ஜிக்ஸாக்காக சொருகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் ஒரு லைன் கை விட்டாக்க அடுத்து இந்த பக்கத்துலேருந்து விடுற மாதிரி இருக்கும். அடுத்த முடிச்சுக்கு அந்த சொருகிற விதம் அப்படி தான் வரும். பாருங்கள் இப்போ இந்த பக்கமாக விடுறேன், அடுத்து இந்த பக்கத்துலேருந்து விடுவேன். இந்த மாதிரி தான் வரும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை கட் பண்ணிடுங்க. இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை பாருங்கள் இப்படி இப்படி பிரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதை ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து அடியில் வச்சுக்கோங்க. ஒரு லூப் மாதிரி மடித்து இப்போ ஆரம்பித்த லைன் இருக்குல்ல அதை வந்து கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி அதை மேலே இழுத்துட்டாக்க ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளார ரன்னிங் ஒயரை விடுங்க. ரன்னிங் ஒயரை விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் அந்த மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்னுக்கு இழுத்து அதை விடுங்க. விட்டிங்கன்னா இழுத்து எல்லா பக்கமும் டைட் பண்ணால் அந்த ஜாயிண்ட் ஆகிடும். இந்த லாஸ்ட்டு பூவும் ஃபஸ்ட்டு பூவும் ஜாயிண்ட் ஆகிடும். எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடித்தோன்னே தெரியாத மாதிரி இதாகிடும்.
இப்போ அடியிலேருந்து அந்த சைடு கேப்பில் அந்த ஒயரை மடங்கி வரும், அந்த ரன்னிங் ஒயரு மடக்கி எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போதும் சாதா முடிச்சு ஆரம்பிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது சிவன் கண் நாட் இப்போ போட்டுட்டேன். இதே மாதிரி தான் அடுத்து இப்போ மூணாவது சாதா முடிச்சு போடுறேன், அடுத்தது சிவன் கண் நாட்டு. இப்போ இது ரெண்டாவது லைன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஒரு ஒரு லைனும் இதே மாதிரி அந்த இடத்துக்கு ஆரம்பித்த இடம் வரும்போது ஏணிப்படி முடிச்சு இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே அந்த ஒயர் உள்பக்கமாக ரன்னிங் ஒயர் இருக்கும், அதை அப்படியே மடித்து அந்த கேப்பில் கொண்டு வந்து போடணும். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாவது லைனும் ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ திரும்பவும் ஏணிப்படி முடித்து நம்ம போடணும். இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து ஒரு ஒரு லைனுக்கும் நீங்கள் போட்டு போட்டிங்கன்னா மேலே கூட வரும்போது சமமாக இருக்கும், ஏற்றியும் தாழ்த்தியும் இல்லாமல் இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு லைன் கம்மியாகவும் தெரியும். அதனால தான் இப்படி ஏணிப்படி முடித்து போடுறோம். பாருங்கள் இப்போ இதுவும் ஏணிப்படி முடித்து போடுறேன். அப்படியே பாருங்கள் கண்ணில், நான் இப்போ முன்னாடி சொன்ன அதே மெத்தடு தான். இப்போ பாருங்கள் இழுத்தாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, அடியில் ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போ அது பாருங்கள் எப்படி இப்படி மடித்து அடுத்த லைனுக்கு கொண்டு வரணும். பாருங்கள் ஃபஸ்ட் லைனு போட்டாச்சு, செகண்ட் லைன் போட்டுட்டு இப்போ மூணாவது லைனுக்கும் அந்த கேப்பில் அந்த ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த சாதா முடிச்சிலாம் ஆரம்பிச்சிரும். ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள், மூணாவது லைன் ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரியே மேலே வரைக்கும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஹைட்டு உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. இப்போ நான் பாருங்கள் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ திரும்பவும் ஏணிப்படி முடித்து போடுறேன். மேலே இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் தள்ளி அந்த ஆரம்பித்த நாட்டு மேலே லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை மடித்து அந்த மேலே வர அந்த நாட்டில் அந்த லூப்பில் விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் கேப்பில் விடுங்க. விட்டுட்டு எல்லா பக்கமும் டைட் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும், சேர்ந்துடும். இந்த பூவும் ஃபஸ்ட்டு பூவும் லாஸ்ட்டு பூவும் சேர்ந்துடும். இப்போ ரன்னிங் ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதை உடனே சொருகியும் விட்டுருங்க. அந்த வெள்ளை ஒயர் பாருங்கள், கட் பண்ணேன், அதை சொருகியும் விட்டுடுறேன். அப்படியே அந்த வெள்ளை ஏணிப்படி முடிச்சு வருது இல்லையா, அந்த ஓரமாகவே சொருகி விட்டுருங்க நீட்டமாக. இப்போது கீழேருந்து பாருங்கள், நமக்கு எனக்கு இப்போ 15 லைனே வந்துருச்சு, நான் போட்டுட்டேன். உங்களுக்கு எத்தனை லைன் வருதோ சொருகிறதுக்கு ஒரு 4-5 நாட்டில் சொருகணும். அந்த அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மேலே போட்டுட்டு சொருகி விட்டுருங்க. இப்போது மூணாவது நாட்டிலருந்து சொருக ஆரம்பிக்கணும். ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது முடிச்சில் பாருங்கள் சொருகி இழுத்து பாருங்கள். இப்படி ஒரு தடவை சொருகினோம்னா அந்த சைடாக இருந்து ஒரு தடவை சொருக வேண்டியது வரும் ஜிக்ஸாக்கா. ஏன்னா அந்த சிவன் கண் முடிச்சு அப்படி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்படி சொருகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து விடணும் ஒயரை, அடுத்தது லெஃப்ட் சைட்லேருந்து விட வேண்டியது வரும். ரைட் சைட்லேருந்து ஒரு டைம் விடணும், லெஃப்ட் சைடுலேருந்து ஒரு டைம் விடணும். அந்த மாதிரி விட்டு எல்லா ஒயரையும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுருங்க. நான் எல்லா பக்கமும் சொருகிட்டேன். அந்த மூணாவது லைனில் சொருக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு உள்ளார மடங்கி வந்துடும். பாருங்கள் இது எல்லாமே நான் கட் பண்ணது, ரொம்ப ஒயர் வேஸ்ட் ஆகலை, கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அடையாளம் படுத்திக்கோங்க. அந்த கருப்பு லைன் வருது இல்லையா, அதுக்கு நேராக உள்ள லைன்லேருந்து எண்ணி 4வது லைன் வச்சுருக்கேன். அதுலேருந்து மேலேருந்தும் 1, 2, 3, 4 4வது லைனில் அடையாளம் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் அந்த பேஸ் போட்டோம்ல, அடிபாகம் போட்டதுலேருந்து மேலே கை வச்சுக்கிட்டே வந்து அந்த 4வது லைனில் கீழேயும் 4வது அந்த மாதிரி போட்டு கொண்டு வந்துடுங்க. அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அடையாளமாக வச்சுக்கணும். இப்போ 3.5 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ப்ளூ கலர் ஒயர் வைக்கணும், அதுக்கப்புறம் வெள்ளை கலர் ஒயர், அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஒயர், இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டு ப்ளூ ஒயரும் ஒரு வெள்ளை ஒயரும் வச்சு போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய டைம் நம்ம 3 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கோம். இது சின்ன கூடை தானே, அதனால் உள் ஒயர் எதுவுமே தேவையில்லை, இதுவே போதும். இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், சமமாக அதை வச்சுக்கிட்டு ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் இப்படி க்ராஸாக வச்சாச்சு. இப்போது அந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால ரெண்டாவது ஒயரை அடியில் விட்டு பிடிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க
அந்த ஒயர் பாருங்கள் மேலே இருக்குதான்னு பாருங்கள். அது அடியில் இருந்ததுனால இதை மேலேயும் அடுத்த ஒயருக்கும் கீழேயும் வச்சுக்கணும். ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேன்னு வரணும். இப்போ பாருங்கள், இது மேலே கீழே அப்படி கொண்டு வந்துடணும். இந்த பக்கம் கீழே அடுத்த ஒயருக்கும் மேலே அப்படி வச்சு ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் மூணு ஒயர் அந்த பக்கம் மூணு ஒயர் இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குதுல்ல, இந்த வலதுகை பக்கம் ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது, அதனால் அந்த இடதுகை பக்கத்தில் இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து அந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அந்த நடுப்புறை எடுங்க. நடுப்புறை எடுத்துட்டு ரெண்டாவது ஒயருக்கும் மேலே அந்த முன்னாடி இருக்கிற ஒயருக்கும் அடியிலன்னு வச்சு பிடிச்சிக்கணும். இதே மாதிரியே இந்த பக்கம் வலதுகை பக்கம் இருக்கிறத இடதுகை பக்கம் கொண்டு போய் லாஸ்ட் ஒயருக்கு விட்டுட்டு அந்த நடுப்புறை விட்டு எடுங்க. ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு தடவை கொடுத்தா அடுத்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுக்கணும். பாருங்கள், லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு எடுத்தோம்னா ரெண்டாவது ஒயரை அமுத்திட்டு மூணாவது ஒயருக்கும் அடியில் வந்துடும். இந்த மாதிரியே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. அந்த மேலே அந்த கூட நுனிபாகம் வரும்போது அதை கட்டுறதுக்கு பதிலாக அந்த லாஸ்ட்டு அடியில் விடுறத அப்படியே நீங்கள் அந்த ஹோல்ஸில் விட்டு உள்பக்கமாக எடுத்து அதே மெத்தடே எப்படி பின்னுறோமோ அதே தான். அதை கட்டுறதுக்கு பதிலாக நம்ம கூட கைப்பிடி பின்னும்போதே அடியில் விட்டு இழுத்துறோம். இல்லைன்னா தனியாக ஒரு ஒயர் வச்சு அந்த கைப்பிடி இப்படி வளைஞ்சி விழாமல் இருக்கிறதுக்கு கட்டுவோம். அதுக்கு பதிலாக இப்படி அடியில் விட்டு அந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரை அமுத்தி மூணாவது ஒயருக்கும் கீழே இப்படி கொண்டு வந்துடுங்க. இது ஈஸி தான், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா தனியாக கைப்பிடிக்குன்னே போட்டிருப்பேன். அந்த பாருங்கள், இதே மாதிரியே தான் நீங்கள் மேலே வரைக்கும் பின்னிட்டு வரணும். இப்போ இந்த ஒரு டைம் மட்டும்தான் விடணும் அந்த ஹோல்ஸில், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வரிசையாக நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ கைப்பிடி அந்த பக்கம் வளைஞ்சி விழாமல் இருக்கும் கூடையோடு சேர்த்து அதை பிடிச்சிட்டதுனால. இப்போ எப்பவும் போல் பின்னிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தெளிவாக இன்னும் புரியல அப்படின்னீங்கன்னா நான் தனியாக கைப்பிடிக்கினே வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் இதில் வந்து ரொம்ப டைம் இழுத்துறோம், நான் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தான்ட்டு நான் அப்படியே காமிக்கிறேன். அப்படி காமிக்காமல் விட்டாலும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டேன். அந்த மெஷர்மெண்ட்டு மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த இடம் வரும்போது அதுக்குள்ளார விட்டு இழுத்து அதுக்கப்புறம் பின்னிக்கிட்டு வந்துடுங்க. அப்போது அந்த வளைஞ்சி விழாமல் திருப்பி ஒயர் போட்டு கட்ட தேவையில்லை. கைப்பிடி பின்னும் போதே இதுன்னுட்டால் அது அசிங்கமாக தெரியாது திரும்பி கட்டியிருக்கிறது. இல்லைன்னா அந்த ஒயரை சுற்றி நம்ம கட்டுற மாதிரி தெரியும் கூடைக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரோல் கூட அதுக்கெலாம் தனித்தனியாக கைப்பிடி போட்டது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மூணு ஒயர் கைப்பிடி, நாலு ஒயர் வச்சு போடுறது, அந்த மாதிரிலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் நாலு ஒயர், இதே மாதிரி மூணு ஒயருக்கு பதிலாக நாலு ஒயர் வச்சு கூட போட்டிருக்கேன். இதுக்கு இந்த இது போதும். அந்த அடையாளப்படுத்தி வச்சுருந்த இடத்துல இந்த ஒயருங்களை அப்படியே விட்டுட்டு இதுக்கு நீங்கள் முடிச்சுலாம் போட தேவையில்லை. இது சின்ன கூடை தானே, அதனால் வெயிட்லாம் ரொம்ப இது தூக்க போகிறதில்ல, அதனால் அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த ஒயரை எதையும் கட் பண்ணாமல் எவ்வளோ நீட்டம் போகுதோ அவ்வளோ நீட்டம் சொருகி விட்டுருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.